யாஸ்மின் பேகம் மற்றும் மணிமேகலை லட்சுமணன் இருவரின் தயாரிப்பில் உருவாகியுள்ள வாங்கண்ணா வணக்கங்கண்ணா திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் டைலர் லான்ச்சுக்கு உங்களை மறுபடியும் வருக வருக என வர. இது எங்களுக்கு முதல் மேடை. இந்த படத்தின் கதாநாயகனும் இருக்கும் மகாஸ்ரீ சுந்தர் மகாஸ்ரீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தோம், அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம். சரி, ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும், அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா சினிமா அப்படி தான் இருந்தது. இந்த இடத்துக்கு வரதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஓகே, அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க, எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க. டைரக்டராகவும் நிறையா கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுருது, ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அதனாலவே அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏறி இறங்கியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான், சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும், சரி எவ்வளோ ஆகும், பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, மகாலட்சுமி அம்மாவோட உழைப்பும் தான் இருக்குது, என்னோட மாமியார் அவங்களோட உழைப்பும் தான் இருக்குது. அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டோ அதே மாதிரி அம்மாவுக்கும் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான். ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம். என்ன நான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் 24 ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான், இந்த படத்தில் இருக்கிற டீம் தான். எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால தான் இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா சரி நம்மளால் மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேசணும், டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம், ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினார். அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசருங்களுக்கு சொல்கிறேன், டைரக்டர்ங்க வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல. ஸோ அவங்கக்கிட்ட நிறையா கதை இருக்கும், நீங்கள் என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றதை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற கதையை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம், இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான். அதனால நீங்கள் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கும். அது மட்டும் இனிமே கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். எதனா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சுது. சரி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதால நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இது கடத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நம்ம இதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்றச்சுன்னா ட்ரை பண்ணலாம். எங்களோட சப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும், உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஸோ இப்போ தான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நன்றி, வணக்கம். முதல்ல வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம். தன் கணவருக்காக நான் பணம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள், உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம், நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவா ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பை கொடுக்கறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும்.
அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்க கண்டிப்பா வரணும், இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையில் சொல்லும்போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல. அவரோட ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி, அவரே வந்து ரைட்டர், இந்த ஸ்க்ரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு, படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு, நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா, ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது. சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது ஃபஸ்ட்டு முயற்சி, ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். 20 நாட்களுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து, சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு, எந்த ப்ரெஸ் மீட்லேயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். கிளியராக என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதாவது 24 மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியும் நடக்கிற ஒரு பிரச்சனை, அதில் எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையை நம்மளுக்கு சொல்லி, சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதுதான் கதை, நாங்கள் ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு குழுவாக அவங்க இயங்கியிருக்காங்க. அண்ட் 20 நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதில் வந்து இத்தனை பாடல்கள், காமெடி சீனு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி, எப்படி ஒரு மோகனை ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து 20 நாட்கள் டே அண்ட் நைட்டு, ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட்டு கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே அண்ட் நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. எப்படி இன்னைக்கு 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கில் வந்து ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. விஜய் சார் வந்து 20 வருஷம் கழிச்சு நடிக்கிற, 20 வருஷம் முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸே மீண்டும் களை கட்டுது. எல்லோருமே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற படமாக இன்னைக்கு கில்லி மாறி இருக்கு. ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தால் போகிறோம், திரையரங்கு வந்துடுவோம், நாங்கள்லாம் கில்லி மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இந்த படமும் வந்ததுன்னா, ஜாலியாக சிரித்து கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பார்க்குற படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்துடுவாங்க. இன் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம், எனக்கு வந்து திருநாக்கர் ஐயர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை பார்க்கும்போதில் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு, எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம் அவங்களுக்கும், சுந்தர் மகரிஷி மகாஸ்ரீ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க, அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில், நல்ல ஒரு டீம் ஒர்க் இது. ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு, நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோடனே இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார், இன்னைக்கு மார்னிங்கும் கால் பண்ணிகிட்டே விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். நான் மாதவன்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க, நான் வரது யாருக்கா எனக்கு தெரியுமா, இல்லை நீங்களே கூப்பிட்றீங்க, இல்லை நான் கூப்பிட்டு அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு டீம் கூட இன்றைக்கி வந்து உக்காண்டிருக்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்சயன் சார் சொன்னாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உக்காண்டிருக்காங்க ஸ்டேஜில். ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது படக்குழுவினரோட முகத்தில் தெரியுது, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல மனிதர் கையில் போய் சேர்ந்து அது மூலமாக தியேட்டருக்கு வரணும், அப்போ தான் இந்த படத்தோட முழுமையான வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து படத்தை பிஸ்னஸ் பண்ணி தரேன், ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படி சொல்லி நிறைய சீட்டிங் நடக்குது, அவங்க கையில் போய் மாட்டிக்காமல் ஒரு நல்ல மனிதர் கையில் போச்சுன்னா அந்த படத்தோட முழுமையான வெற்றியை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண அந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்ண, தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க, நன்றி. ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா, ராஜ் சார், ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் சார் அவங்களுக்கு, அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் 10th படிக்கும்பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவில். எப்படி ஒர்க் பண்ணேன்னா, வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன், லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன். நான் 10th 12th எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன். அது முடித்ததுக்கப்புறம் தான் தீர்மானம் நான் விடக்கூடாது. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2.5 வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஐடியில் நல்ல சேல்ரி, ஏசியிலே உட்காந்து வேலை பார்க்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு
சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும், இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய வயசாக இருக்கும். நான் பேசுகிறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலை, ஆனாலும் நான் சொல்கிறேன். சினிமாவில் சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும், திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னு தெரியாத அளவுக்கு போயிடுவோம். இந்த ஒரு ஃபீல்டை எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும்பொழுது எனக்கு தெரியலை, சின்ன வயசுலேருந்தே வந்து இதில் தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால் நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கேயோ பறந்து புதுக்கோட்டையில் தான் பிறந்தேன், புதுக்கோட்டை சொந்த ஊர். ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சந்தோஷமானா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் நம்ம ஊர். அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசாக வெளியே விட மாட்டாங்க, கண்மை போட்டால் திட்டுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க, என்ன ட்ரெஸ் இது, ஒரு பையன்கிட்ட எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும், இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது நான் அனுபவித்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன். அதை வச்சு தான் நான் என்னோடய சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க. ரெண்டு வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பித்தேன், அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன், இப்போது ஆதித்யாவில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பு அளித்திருக்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேசணும்னு தோணுது, பட் டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன், பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும், எப்படின்னா யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும், இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும். எதுக்கு அவள் எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேண்டான்னு விட்டுறலாம், பிடிச்சிச்சின்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம். சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமாக முடிப்பாருன்னு தெரியலை, நான் யோசிக்கலை இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாரா அப்படின்னு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது. பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது, ஒரு 20 நாளுக்குள்ளேயே முடித்து சீக்கிரமாக டப்பிங் முடித்து எடிட்டிங் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கார். ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் நினச்சி பார்த்த நாள், ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச். ஒரு மூவி பண்ணால் மட்டும் பத்தாது, அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும், பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்க, நான் மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேடை என்ன மாதிரி நிறைய நியூ பேசஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்காங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பூஜை போட்ட மறுநாள் போன பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு பாதி படம் மேலே முடிஞ்சிருச்சு. அப்போ சுந்தர் சொன்னார், நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அது நீங்கள் தான் பண்ணணும், உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா. நம்ம நிறைய பர்சன்ஸ் பார்க்குறோம் மீடியாவில், எல்லோரையும் பண்ணுறோம், முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்ப நான் என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுறானுங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வரையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீடியாவில் இருக்கும் பெரியவர்களுக்கும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுந்தர் என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் சினிமாவுக்கு தேடி வரும்போது முதல்ல கனெக்ட் ஆன ஒரு பர்சன் அவன் சுந்தர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோர் தென் ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. உண்மையிலே பதட்டமாக எனக்கு பேச. தேங்க்யூ. நீங்கள் வந்திருக்க எல்லாருமே இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போது தெரியுது. இதே மாதிரி அவன் தேட்டர்லேயும் வந்து பார்த்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி
இந்த படத்தை வெற்றி பெற வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷம் போராட்டம் உண்மையாகவே சார் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இது என்னோடய மூவின்றது, என் மூவின்றதை விட என் வாழ்க்கை இது. இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும். என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்பில், சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே டீம் ஒர்க் தான். இதில் ஒருத்தர் யாருன்னா ஃபேமிலியர் செந்தில் சார் மட்டும்தான். அவரை வச்சு அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்கும் பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டரில் வெளியே வரும். எல்லாம் தியேட்டரில் பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை அண்ணன் திருநாவுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிஞ்சு கொள்கிறேன். காரணம் ஏன்னு கேட்டால், அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ. அதில் அது 87 அக்னி பார்வை இதில் வச்சுருந்தாங்க மாவன் ரோட்டில். அண்ணா மேம்பர் பக்கத்தில் நான் 89 சினிமா வந்தப்போ அண்ணனுடைய கட்டுப்பட்டை பார்த்துட்டு தான் டெய்லி போவேன். சான்ஸ் தேவை. ஏன் இதை சொல்கிறேன்னா, வாங்கண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு, கில்லி 5 கோடி ரூபா வசூல் கலெக்ட் பண்ண போதுங்க இன்னையோட. காரணம் என்னன்னு கேட்டால், எப்படி விஜய் வந்தாரோ, எப்படி ஒவ்வொரு நடிகை வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கண்ண வணக்கம்ங்கிற பையன் ஹீரோ இன்றைக்கி சுந்தர் நடிச்சிருக்காரு. என்ன காரணம் கேட்டால், எல்லாருமே வளர போட்டு தான் மறுத்து விடுறா. ஒன்றும் இல்லை, அமைச்சர் தான் அண்ணன் திருநாவுக்கரசு. ஏன் என்னன்னா, அவரே ஒரு ஹீரோ நடிச்சார்னா அவர் எவ்வளோ புன்னகை பண்ண. இன்றைக்கி பாருங்க, நான் இன்னைக்கு 89 பார்த்தனோ அதே மாதிரி என்ன இருக்காரு. நீங்கள் நம்மளாந்தேர் நம்மளாந்தேர் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 16 வயதுலேருந்து ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அது கமல்ஹாசன் வந்து ஹீரோ நடித்தார், பாரதி அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்த படம் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்றைக்கி கமல்ஹாசனும் பாரதிராஜாவும். அதே மாதிரி தான் உதயநாதன் ஒரு படம் வந்துச்சு, டி ராஜன் அன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார். அதுமாதிரி முந்தானி முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு, பாக்யராஜ். யாரும் சந்து பொந்தில் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்தது பாக்யராஜ் படம். அதேமாரி 3 முகம்னு ஒரு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்துருக்கார் ரஜினிகாந்த். அதேமாரி இது வைத்தியகாந்தெலாம் ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த். அன்னைக்கு நாலாம் வந்து திருத்தரமாக ஓடி போய் வீடியோ பார்த்தோம். காரணம்னா அப்படி ஒரு ஹிட்டு படம். அதேமாரி உதயகீதன் ஒரு படம் வந்துச்சு, அதில் மோகன் மைக்கை பிடிச்சாரு, உலகம் முழுக்க தெரிஞ்சாரு. அந்த படம் ஓடுறதுக்கு காரணமே உதயகீதன், கவுண்டமணி, அண்ணன் செந்தில். அண்ணன் செந்தில் நல்ல இந்த படத்தை சொன்னாங்க, எல்லாம் நீ பேசுனு, சத்தியமாக நீ பேசுகிற செந்தில் ஒரு ஆள் போகுது அந்த படத்துக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு, இதுக்கு மேலே ஒரு ஹீரோவுக்கு என்ன வேணும்? ஹீரோவுக்கு மிகப்பெரிய டாப் கொடுக்குறாரு. அப்புறம் ஃபுல்லாக அரசியல் படம் கம்ப்ளீட்டாக போட்டார். அரசியல் மாற்றி செந்தில் அரசியல் பேசுகிறாரு. இன்னைக்கு எப்படி சினிமாவில் பொட்டி வாங்கிட்டு கட்சி மாறுறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல. இன்னைக்கு அரசியல் சினிமாவோட மோசமான காரணம்னா, பொட்டியை வாங்க உடனே வேறு இடத்துக்கு போய் ஓட்டை போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே கட்சி மாறுறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது அவங்களும் ஹீரோ 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 தான் வராங்க. இன்றைக்கி ரஜினிகாந்த் இன்றைக்கி எப்படி இருக்காரு, இன்றைக்கி விஜய் எப்படி இருக்காரு, ரஜினி எப்படி இருக்காரு, கமலுக்கு அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க. அதேமாரி தான் இன்றைக்கி நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி கமலாவில் கொண்டு வந்து இன்றைக்கி ஆடுவது வச்சுருக்காருன்னா, இது பெரிய படம். நான் எங்கள் சங்கம் வந்து சிறுமுல் திரும்ப சங்கம் தான், பேர் தான் சிறுமுல் திரும்ப சங்கம். 5 கோடி எடுக்கலாம், 500 கோடி எடுக்கலாம். சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கமலாவில் வச்சுருக்காருனால இது பெரிய படம் தான். காரணம் என்னன்னு கேட்டால், கமலால் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய இது வேணும், கெப்பாசிட்டி வேணும். அதை வச்சுருக்காருன்னா எவ்வளோ காரணம் சொல்கிறாங்க. வைப்பு வந்து நாங்களாம் ஜூனியர்னு அப்படி தாங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்னதாக உண்மை. இன்னைக்கு எம்ஜிஆர் யார் ஜூனியர் சார் வந்தார், சிவாஜி எப்படி வந்தார், ரஜினி எப்படி வந்தார், கமல் எப்படி இருந்தார், எல்லாருமே சாதாரணமாக வந்து வந்தவங்க தான். நான் ஓப்பனாக பேசுகிறேன், எதுக்கும் பேச மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால், எல்லாரும் வரலாறு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, சினிமா யாரையுமே கைவிடாது. நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர, சினிமா யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா அரசியல் அன்றைக்கி வருவாங்க போவாங்க. நீங்கள் சினிமா கரெக்டாக நேர்ச்சி பாருங்க, யாருமே தோக்க முடியாது. நம்ம சொன்னாலும் அத்தனை பேர் லிஸ்ட்டே இருங்க, யாரோ ஒரு ஆள் தோதான் சொல்லி சினிமா ஜெயிச்சவங்க இல்லையா. ஏன் சத்யராஜ் எடுத்துங்க, வில்லன் நடிச்சாரு, அலையில் இது கடலே கதின்னு ஒரு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு சத்யராஜ், இன்னைக்கு கூட நடிச்சிருக்காரு. ஏன், எல்லாருமேக்கும் ஒரு நேர காலம் வரும்போது அதை பயன்படுத்தணும். நான் இருக்கிறேன், ஏன் நீங்கள் திருநாசன் அமைச்சர் நான் சொல்கிறேன்னா, நான் பார்த்து ரசித்தேன். 3 மாதம் அவர் கட்டப்பட்டு பார்த்துட்டே போவோம் டெய்லி. ஏன்னா அவர் நிற்பார் அப்படியே, ஏன்னா அப்படியே அவர் இன்னைக்கு இருக்கார். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கார் பாருங்க, மும்பை முன்னிக்கு நேரம் வந்து அண்ணா வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கு வேணா இதான் செஞ்ச பெரிய பாக்கியம். இருந்தோம் இந்த படத்தை வந்துடா இருப்பாருங்க, அதான் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இவர் மீண்டும் வர எம்ஜிஆர் தான்.
எம்ஜிஆர் இல்லைன்னு அண்ணா எம்ஜிஆர் நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துட்டாரு இவரு முதலமைச்சர் எம்ஜிஆர். அதனால இந்த படம் ஓடணும். இன்னொன்று சொல்லுறேன், தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் போவீர். நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை யார் தப்பாக நிற்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நடந்துச்சு, எல்லா டிவிலையுமே கோடி எனக்கு சொல்லப்படி தான் விளம்பரம் ஓட்டு போடுறேன் மக்கள். அதேமாரி தயவு செய்து சுந்தரத்தை சொல்கிறேன், எந்த ஜனநாயக தந்தி ஜனம் இருந்தாலும் சரி, இசை இருந்தாலும் சரி, ஜெயமேஷ் இருந்தாலும் சரி, சன்னிசி இருந்தாலும் சரி, தாலிபர் இருந்தாலும் சரி, எந்த டிவி இருந்தாலும் சரி, டிவி நியூஸ் கொடுங்க. உங்களுக்கு பப்ளிசிட்டி கரெக்டாக தெரியும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். 10 பேர் பார்த்தாலும் 2 பேர் வந்து படம் பார்க்க வருவான். ஏன்னா மற்ற எல்லாருமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து தப்பானுக்காதீங்க சுந்தர். டிவி விளம்பரத்துக்கு நீங்கள் பட்ட விளம்பரத்தை கொடுக்கணும். டிவி விளம்பரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சேனல் தான் கரெக்டாக வருதா வரலையானது நிமிஷத்தில் பார்த்துக்கலாம். எல்லாமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து தப்பான இருக்காதீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ணன் திருநாசனெல்லாம் தெளிவாக பேசுவார். நன்றி உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மேடைன்றதால பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு மேடைக்கு தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு அட்டகுறிக்கின்ற ஒரு கிராமத்தில் திம்மராயப்பா முனிரத்னம் அவருக்கு பிறந்தார். என் பேர் வெங்கட் முனிரத்னம். அவர் என்னோடய சார்பாக எல்லாரையும் வாங்கன்னு உனக்காக நான் கைகூப்பி வரவேற்கிறேன். எனக்கு ஒரு எனக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் தெரியும். ஸோ மேக்ஸிமம் சினிமா ஆசை வந்த புறனே நம்ம தான் லாங்குவேஜ் தெரியுமே, ஒரு கதை ரெடி பண்ணி இங்கே தமிழ் ரஜினி சொல்லிடலாம், சிரஞ்சீவி சொல்லிடலாம், மோகன்ல சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக ராம் சரணும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு பேட்டி ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த அதுக்கான ஒரு கதையை ஒரு 1 வீக்கில் ரெடி பண்ணிட்டு மூவ் பண்ணேன். எனக்கு செகண்ட் டே நான் தெளிவாயிட்டேன். ஸோ நான் அவகிட்ட போனால் நாம் ரெடியாக இருக்கணும், சும்மா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டாக எனக்கு செகண்ட் டே அது ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேறு ஒரு தமிழுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு நான் காலேஜ் முடிச்சு வெளில வரதுக்குள்ளே அந்த படம் கதையாக வெளில வந்துச்சு. அதான் உதயம் NH4. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் வந்து வெற்றிமார். நான் கதை எழுதுறதும் சில பேட்டர்ன் வந்து அவரோட ஸ்டைலில் இருக்கும், கொஞ்சம் டச் ஆகும். ஸோ நான் விரும்புகிற ஒரு டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கதை எழுதி ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஒர்த்தபுள் தான், நம்ம எழுதுகிற கதைகள் வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், ஓ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவல் எல்லாருக்குமே தெரியுது தான், டைரக்டரை ட்ரைம் பண்ணி அசிஸ்டன்ட் அது வாய்ப்பு கேட்டு எங்கேயும் பெருசாக ஹோப் கிடைக்காமல் அப்புறம் நம்மளே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சில டிஓபி வர மாட்டாங்க, எடிட்டிங் வர மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லேயே எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு எடிட்டிங்கும் டிஓபி எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸில் தான் இந்த போகும்போது சுந்தர் சொன்னார், ஜி இந்த லாஸ்ட் டைம் கேமராமேன் செட் ஆக மாட்டேன்றாங்க, நீங்களே பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒர்க் பண்ணலாம் அப்படி. அது இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும், 20 நாளில் முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டுக்காக இது என்ன நான் உள்ளே வந்தேன். வந்தது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு விஷுவல் ஓகே தான் தோணுது, பட் பெரிய பட்ஜெட் மாதிரி இல்லை, பட் ஓகே ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன், அது நல்லபடியாக வந்துன்னு நினைக்கிறேன். நன்றி. இது மொத்தமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ட்ரை பண்ணும்போது சும்மா இப்போ நம்ம இதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும், லைட் இப்போ நம்ம எக்ஸாம் ரெடியாக இருப்போம், எல்லாமே ரெடியாக இருக்கும், ஆனால் திடீர்னு வந்து கொரோனாவுக்கு எக்ஸாமே கேன்சல் ஆச்சு. இல்லை படிக்காதவனுக்கு ஓகே, ஆனால் படித்தவனுக்கு அந்த ஒர்த்தம் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பட் இப்போ கொரோனா வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் எங்களுக்கும் இருக்குதுச்சு. நாங்களும் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் கொரோனா மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் இல்லை மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்களே ஓனாக எக்ஸாம் எழுதலாம் முடிவு பண்ணி எழுதுன்னு தான் இந்த வாங்கினா உனக்கான ஒரு எக்ஸாம். அதை வந்து கதை எழுதி, ஐ மீன் க்வெஷ்சன் பேப்பர் ரெடி பண்ணி ஆன்சர் ஷீட்டு எழுதி கிரியேட் பண்ணது தான் சுந்தர் மகர்ஷி தான். அவர் தான் இதுக்கு ஸ்டார்ட் டு இது வரைக்கும் ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு போனதும் அவர் தான், இதுக்கப்புறம் மூவ் பண்ண போகிறதும் மேக்ஸிமம் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். மற்றபடி எதுவும் மற்றபடி டைரக்டர் ப்ளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அஜித் ஜான் சார் ரஞ்சித் விக்ரம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதான், வேற யாருக்கு மிஸ் பண்ணுறேன்னா ஓவராலாக ஒர்க் பண்ண வரும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் தேட்டருக்கு கண்டிப்பாக வரும். வந்து படம் வந்தவொடனே எல்லோரும் பார்த்து நல்லா இருந்துச்சா 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நல்லா இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்துச்சா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் திருத்தி அடுத்த படத்தில் நல்ல படமாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். நன்றி. தேங்க் யூ.
வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இந்த படத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியாச்சு, வெற்றிகரமாக பண்ணியாச்சு. தமிழ்நாட்டிலே முதல்ல முதல்ல ஆடியோ லான்ச் பண்ணுறது நம்ம தான், இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய சவால், திரையுலகத்து எல்லாருக்கும் ஒரு சவால் தான். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எவ்வளோ கேள்வி எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அசிஸ்டன்ட் டேரக்டர் முதல்கொண்டு, கேமராமேன் முதல்கொண்டு, டேரக்டர் முதல்கொண்டு எங்களை எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் நிற்கிறோம்னா முழுக்க முழுக்க இந்த இமீடியா உள்ள அத்தனை பேருக்கும் எங்களுக்கு நன்றி. மத்திய சென்னை எல் மோகன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கார், அவர் உழைப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சைடில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதனால் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.